நடிகர் தளபதி விஜய் அரசியலுக்கு வருவாரா இல்ல வர மாட்டாரா அப்படிங்கற இந்த கேள்வி தான் வந்து பலரோட மனசுலயும் இன்னைக்கு வரைக்கும் ஒளிச்சிட்டு கேட்டுகிட்டு இருக்கு கண்டிப்பா விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கற மாதிரி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பேச போறோம் ஏன் அப்படினு கேட்டிங்கனா அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு உண்டான எல்லா அறிகுறிகளையுமே அவர் கொடுத்தாச்சு சோ அது வந்து 2001 ல இருந்தே அவரோட அந்த அரசியல் பயணம் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு 2001 ல இருந்து இப்போ 2023 ல வந்து பாத்தீங்க அப்படினா இந்த 10th 12th ல அதிக மார்க் எடுத்த ஃபர்ஸ்ட் மூணு இடம் பிடிச்ச மாணவர்களுக்கு வந்து ஒரு விழா கூட கண்டக்ட் பண்ணியிருந்தார் இல்லீங்களா சோ 2001 ல இருந்து இது வரைக்கும் வந்து அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்காகவும் அரசியல் சார்ந்தோ அதையும் தாண்டி தன்னோட அந்த மக்கள் இயக்கமா எப்படி மாறுச்சு அது மட்டும் இல்லாம தா அப்பா வந்து விஜய் பேர்லயே வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாரு சோ இவர விஜய் வந்து இது இந்த கட்சி வந்து செல்லாது என்னோட பேரையோ என்னோட போட்டோவையோ யாராவது யூஸ் பண்ணீங்க அப்படினா அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுப்ப அப்படி சொல்லி அப்பாவையே வந்து எதிர்த்திருக்காரு சோ இதெல்லாம் என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாம விஜய் அரசியலுக்கு வருவாரா வர மாட்டாரா அப்படின்றதெல்லாம் நீ எப்படி சொல்லுவா அஜித் அப்படினா இதுவரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரோ அத பத்தி தான் தெளிவா முழு விளக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ முடியும் போது விஜய் அரசியலுக்கு வருவாரா வர மாட்டாரா அப்படின்றது எல்லாத்தையுமே மக்களாகிய நீங்க தான் சொல்ல போறீங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாங்களா நான் உங்க அஜித் நம்ம சேனல் AK விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ் நடிகர் தளபதி விஜய் கண்டிப்பா அரசியலுக்கு வருவார் அப்படின்றதான் என்னோட ஸ்டாண்ட் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2001 ல இருந்து இப்போ 2023 வரைக்கும் விஜய் என்னெல்லாம் பண்ணிருக்காரு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் வச்சுதான் நான் இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறேன் சோ வாங்க 2001 ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குஜராத்ல பூகம்பம் வந்து ஒண்ணு வந்துச்சு சோ அந்த டைம்ல வந்து மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிடுறதுக்கோ இல்ல டிரெஸ் போட்டுக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட வாழ்வாதாரத்தையே இழந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க சோ அந்த டைம்ல நிறைய சினிமா பிரபலங்கள் எல்லாருமே வந்து போய் குஜராத்ல வந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக ஆதரவா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க சோ அப்ப விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில்துறையில இருக்கக்கூடிய நிறைய பேர்த்தோட சேர்ந்து அவரு வந்து இந்த குஜராத்ல இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு இன்னும் குறிப்பா சொல்ல போனா அவரு வீதிக்கே வந்து மக்கள் கிட்ட போய் இந்த குஜராத்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கிட்டயே போய் இவரு ஒரு பெட்டி மாதிரி வச்சு வசூலிச்சதா இருக்கட்டும் தன்னோட ரசிகர்கள் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக வந்து உங்களோட எண்ட்ல இருந்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ரசிகர்களுக்கிட்டையும் வந்து விஜய் கேட்டிருந்தாரு அதையும் தாண்டி இப்போ கோவிட் காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சங்கங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுத்திருந்தாரு ஸ்பெசிபிக்கா தமிழ்நாடு அரசுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 1.30 கோடி வந்து கோவிட் டைம்ல வந்து இவர் செலவு பண்ணியிருந்தாரு இப்ப ஃபங்க்ஷன் வச்சப்ப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா வந்து செலவாயிருந்துச்சு நந்தினி அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வைர நெக்லஸ் கூட கொடுத்திருந்தாங்க அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து விஜய் பண்ணிட்டு இருக்காரு பண்ணியும் இருக்காரு இந்த ஜல்லிக்கட்டு நடந்த அந்த டைம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு அதையும் தாண்டி நீட்ல வந்து இந்த அனிதா அப்படின்ற ஒரு பொண்ணு இறந்தப்ப வந்து தன்னோட வீட்டுக்கே அனிதாவோட வீட்டுக்கே போய் ஆறுதல் தெரிவிச்சதா இருக்கட்டும் காவிரி பிரச்சனையில நின்னதா இருக்கட்டும் நடிகர் சங்க தேர்தல் அப்புறம் பண மதிப்பிழப்பு அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாவே இருந்தாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு வராரு ஏப்ரல் 14 வந்து அம்பேத்கரோட பிறந்த நாளைக்கு வந்து அவரோட அந்த உருவ சிலைக்கு வந்து மாலை போட்டு மரியாதை தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி ரசிகர் மன்றத்திட்ட சொல்லியிருந்தாரு அதையும் தாண்டி உலக பட்டினி தினமான மே 26 வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா வந்து 234 தொகுதியில இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டதா இருக்கட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லாம அண்டை மாநிலங்களா இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா இந்த மாதிரி இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் இந்த சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லாத்துக்கும் சாப்பாடு வழங்கியிருந்தாரு அதையும் தாண்டி குருதி கொடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் அதாவது ரத்தம் வந்து ரத்த தானம் கொடுக்கறதுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு நிறைய இடங்கள்ல வந்து அன்னதானம் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து விஜய் செஞ்சுட்டு வர்றாரு அரசியல் சார்ந்து தன்னோட அந்த படம் வந்து ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் இல்லைங்களா அதுல அவர் என்ன பேசுறாரு என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சர்க்கார்லயா இருக்கட்டும் மெர்சர்லயா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து இவரு அவர் அந்த ஆடியோ லான்ச்ல பேசின விஷயங்கள் ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு எல்லாத்துக்குமே சோ இதெல்லாம் வச்சுதான் வந்து விஜய் கண்டிப்பா அரசியலுக்கு வருவார் அப்படின்ற நிலைப்பாடு இருந்துகிட்டு இருக்கு இதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் வந்து விஜய் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட ரசிகர் மன்றத்துல இருக்கக்கூடிய அவங்கள வந்து மற்ற கட்சிகள்ல இருந்தீங்க அப்படின்னா ஒரு பொறுப்புலையோ இல்ல ஏதோ ஒரு தொண்டனாவோ இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து மக்கள் இயக்கத்துல இருக்கவங்க வந்து அங்க போய் சப்போர்ட் பண்ண வேணாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்
அங்க ஏதாவது ஒரு பதவியில இருந்தீங்கன்னா தயவு செய்து ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் மன்றத்திலேயே வந்து மக்கள் இயக்கத்திலேயே வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து யாராவது மற்ற கட்சிகள்ல இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம எல்லாருமே சேர்ந்து விஜய் ரசிகர்கள் அந்த கட்சிக்கு ஆதரவா போய் நிக்கிறாங்க, அந்த கட்சியோட சேர்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தன்னோட ரசிகர்கள்ட்டையும் அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் எங்க போனாலும் எங்க பேசினாலுமே ரசிகர்களுக்காக இன்ன வரைக்கும் நின்றுருக்காரு. தன்னோட ரசிகர்களை ஆழ்ந்து மதிக்கக்கூடிய ஒரு நடிகராகவும் இருந்துகிட்டு இருக்காரு. எங்க பேசினாலும் தன் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ற அந்த சொல்லோட தான் ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மூலியமா தான் விஜய் கண்டிப்பா அரசியலுக்கு வருவார் அப்படின்ற நிலைப்பாடு. இதையும் தாண்டி நான் அப்ப ஆரம்பிச்ச அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற அந்த ஒரு கட்சியே வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு அந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எங்க அப்பாவோட அந்த கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட சொந்த விருப்பத்தை சார்ந்தது. என்னோட பேரையோ என்னோட கட்சி கொடியோ அவர் யூஸ் பண்ணாரு அப்படின்னா அவரோட மேல நான் தக்க நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தன்னோட அப்பாவுக்கு ஆப்போசிட்டாவும் நின்றுருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவரோட நிலைப்பாடு அவரோட திங்கிங் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது தெரியல. இந்த ஒரு கிராஷ் வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பவே வந்து விஜயகாந்த் கூட சேர்ந்து எஸ்ஏ சந்திரசேகர் வந்து அப்பவே வந்து 90s வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட்ல தான் இருந்திருக்கிறாரு. ஆனா பல்வேறு காரணங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. எஸ்ஏசியால அவரால் வர முடியல, அவங்க அப்பாவோட விஜய் அப்பாவோட வந்து வர முடியாத அந்த பட்சத்துலதான் வந்து இப்போ என்ன வச்சு அவர் அரசியல் பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து வெளியே வந்துச்சு. சோ இப்போ வந்து எஸ்ஏசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ விஜய் தான் அவரோட அரசியலா அவர் தான் பேசணும் அவர் தான் நடத்தணும் அப்படின்றதெல்லாம் அவர் தெளிவா இருக்காரு அப்படின்றது வந்து நம்ம அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள்லயே வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதையும் தாண்டி இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா, 2006 ஜனவரி 12 வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில வந்து அப்போதைய பிரதமரா இருந்தக்கூடிய மன்மோகன் சிங் வந்து ஒரு தபால் தலையை வந்து வெளியிடுறாங்க. சோ அப்ப வந்து விஜய் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க, விஜய் போய் அந்த தபால் தலையை பெற்ற நடிகர் அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டுச்சு. அப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் மேல வந்து அந்த அரசியல் பிம்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்து விழுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம விஜய் வந்து இப்போ ஏகப்பட்ட படங்கள் வந்து நடிச்சிருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா சொல்ல போனா இந்த விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்ற நிலைப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட படங்களுக்கு வந்து தடை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து மிக பேசு பொருளானுச்சு. எல்லாரும் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து தடை வர்றது சகஜம் தான், அதை உடச்சிட்டு வெளியே வர்றது இவரோட ஒரு தனித்துவம் அப்படின்ற மாதிரியே வந்து இப்ப வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. கத்தி எடுத்துக்குங்க, காவலன், அதுக்கப்புறம் மெர்சல், லியோ, இப்ப இந்த புகை பிடிச்சது வரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் தலைவா தான் மிகப்பெரிய அவரோட லைஃப்ல வந்து டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவா படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவா அப்படின்னு போட்டு கீழே வந்து டைம் டு லீட் அப்படின்ற ஒரு வாசகமும் வந்து அதுல இடம்பெற்றுச்சு. ஆனா இந்த டைம் டு லீட் அப்படின்ற வாசகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் வந்து மற்ற இடங்கள்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆனிச்சு, தமிழ்நாட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக படம் வந்து ரிலீஸ் ஆகலை. அப்போவே வந்து இவர் ஜெயலலிதாவை போய் மீட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து மீட் பண்ணும்போது ஜெயலலிதா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போவே வந்து இவர் வீடியோ வெளியிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஜெயலலிதா மேடம் வந்து பார்க்கறதுக்காக போயிருந்தோம், பட் கூடிய சீக்கிரம் வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தலைவா அப்படின்ற படம் மட்டும் வந்துச்சு. கீழே வந்து அந்த டைம் டு லீட் அப்படின்ற அந்த வாசகத்தை வந்து எடுத்துட்டு தான் தலைவா படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ லியோல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிகரெட் பிடிச்சிருக்க மாதிரி கூட லிக்கர் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்ப தட வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு பீக்ல வந்துட்டாரு, கண்டிப்பா அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள்லாம் வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ எதிர்க்கிற மூலியமாகவும் வந்து நம்மளால கண்டிப்பா வந்து விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்றது நம்மளால ஒரு ஒரு தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா. சோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. கண்டிப்பா விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்றது என்னுடைய ஸ்டாண்டு. அவர் அரசியலுக்கு வந்து அவரோட அந்த கொள்கை என்ன, அவரோட நிலைப்பாடு என்ன, எப்படி வந்து செயல்பட போறாரு அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்தாரு. அவர் வந்து அரசியலையும் வந்து ஒரு நேர்கோட்டுல பார்த்தாரு, தன்னோட சினிமாவையும் வந்து ஒரு ஒரு நேர்கோட்டுல ஒரு கையில வச்சுக்கிட்டு ரெண்டையுமே வந்து ரெண்டு கையில வச்சு வெற்றி அடைஞ்ச ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லி ஆகலாம். அந்த மாதிரி விஜயாலையும் வந்து எம்ஜிஆர் மாதிரியே வந்து சினிமா அண்டு ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த அரசியல் ரெண்டுலையுமே வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறியா தான் இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2026 தேர்தல் தான் இவரோட தேர்தலா இருக்கலாம் அப்படின்ற வந்து ஒரு நிலைப்பாடு. ஆனா கண்டிப்பா 2026 இவரோட தேர்தல் அரசியல் கண்டிப்பா இருக்கும், ஈடுபாடு இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய ஸ்டாண்டு.
ரஜினி அப்படின்ற ஒரு விஷயம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியலுக்கு வருவேன் 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 சொல்லி தன்னோட படங்களுக்கு வந்து ஹைப் ஏத்தி தன்னோட படங்களை ஓட வச்சார ஒளிஞ்சு அந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து வருவேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் வராமலே போயிட்டாரு. இதே மாதிரி விஜயும் இருப்பாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் இருக்கு. கண்டிப்பா அவர் அப்படி இருக்க மாட்டாரு அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடு. நீ வந்து விஜயோட ஃபேனா அப்படின்ற மாதிரி நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் ஃபேன்லாம் கிடையாது. நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் யாரு செஞ்சாலும் நல்லது நல்லதுதான், அது கெட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால அவர் நல்லது செய்யற விஷயங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. பர்டிகுலரா அவர் நான் சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சப்போர்ட்லாம் பண்ணல, என்ன நடக்குது அப்படின்றத வந்து சொல்றேன். இதனால நீங்க மக்களாகிய நீங்க வந்து அஜித் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசுறான் அப்படின்ற மாதிரி எதுவும் எடுத்துக்க வேணாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனான இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. விஜய் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ இதை தான் வந்து நான் சொல்லணும் அப்படின்றது வந்தேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேஷனாகவும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரஜினி மாதிரி இருப்பாரா விஜய் விஜயா இருப்பாரா அப்படின்றது எல்லாமே நீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனான இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். So thank you all of you. உண்மையை பேசுவோம், நேர்மையா பேசுவோம். பாய், டேக் கேர்.